ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நட்லி. இன்னைக்கு நம்ம புரூஸ்லியோட வரலாற்று சாதனை தான் பார்க்க போறோம். நிறுத்து. இதுக்கு முன்னாலேயே புரூஸ்லியை பத்தி 8 நிமிஷம் ஒரு காணொளி போட்டியே, அதுல சொல்லாத வரலாற்று சாதனையா இப்ப சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமா. இன்னைக்கு நம்ம புரூஸ்லியோட வரலாற்று சாதனை தான் பார்க்க போறோம். சரி, வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ள போலாம். புரூஸ்லின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருவது தற்காப்பு கலை தான். ஆனா புரூஸ்லி தற்காப்பு கலையில மட்டும் இல்ல, ஒரு சிறந்த டான்சரும் கூட. எடுத்துக்காட்டா அவரு போற சண்டை காட்சியை பாருங்க. அதுல அவரு ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாரு, ஆடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி பண்றதுனால அவர் எதிர்க்கவங்களுக்கு அவரு எப்படி அடிப்பாரு என்ற குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை வச்சு அவரு எளிமையா வெற்றி பெறுவாரு. அதாவது அவரு கத்துக்கின மொத்த வித்தையும் அவர் எதில் ஆசைப்பட்டாரோ அதுல செயல்படுத்தினாரு. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். நம்ம கத்துக்கிற மொத்த வித்தையும் நம்ம எதில் ஆசைப்படுறோமோ அதுல செயல்படுத்தணும். அப்பதான் ஒரு நாள் இந்த வரலாற்றுல நம்மளோட பேரும் பேசப்படும். துபாயில ஒரு முறை பயன்படுத்தின பொருளை மறுபடியும் பயன்படுத்த மாட்டாங்க. அதே போலதான் புரூஸ்லியும். என்னது புரியல? அதாவது புரூஸ்லி ஒரு நாளைக்கு ஒரு சாண்ட்பேக் தான் பயன்படுத்துவாராம். அன்னைக்கு அந்த சாண்ட்பேக்கை அடிச்சு உடைச்சிருவாராம். அதுக்கு அடுத்த நாள் புது சாண்ட்பேக் தான் பயன்படுத்துவாராம். புரூஸ்லிக்கு முகமது அலினா ரொம்ப பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா புரூஸ்லிக்கு முகமது அலியை மட்டும் இல்ல, இந்திய நாட்டை சேர்ந்த பைல்வான் காமாவையும் ரொம்ப பிடிக்கும். அதே போல அவங்க மூணு பேரையும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல புரூஸ்லியோட ஒரு அடி வலிமை 158 ஆற்றலை வெளிப்படுத்துமா, கிட்டத்தட்ட முகமது அலியோட ஒரு அடி வலிமைக்கு சமம். ஆனா முகமது அலியோ 118 எடை உள்ளவர், புரூஸ்லியோ 59 எடை உள்ளவர். அதே போல புரூஸ்லியால ஒரு நொடியில 9 முறை குத்த முடியுமா? அடேங்க அப்பா. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்படி என்னடா சாதனை? அதானே கேக்குறீங்க. அது வேற எதுவுமே இல்ல, புரூஸ்லி. என்னது? அதாவது புரூஸ்லி 1973 இறந்து போனாரு. இப்போ 2021. ஆனா இன்னி வரைக்கும் அவர் பிடிச்ச இடத்த யாராலுமே பிடிக்க முடியல. இனிமேலும் அவர் பிடிச்ச இடத்த மத்தவங்க பிடிப்பது ரொம்ப கடினம். அதனாலதான் சொன்ன புரூஸ்லியே ஒரு சாதனை தான். எப்பவுமே நம்ம சேனல்ல கடைசியா என்ன சொல்லிதான் முடிப்போம், இப்ப என்ன சொல்லலாம்? தாகம் எடுத்தா தண்ணி குடி, புரூஸ்லினாலே அடிதடி. இது எப்படி இருக்குன்னு கீழே பதிவிடுங்க. அதே போல இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.